ராசி பலன் என்பது வேத ஜோதிடத்தின் கீழ் 2024 ஆண்டின் ஜோதிட நிகழ்வுகள் மற்றும் கிரக பரிமாற்றங்களை அடிப்படையாகவும் சிறந்த ஜோதிட கணக்கீடுகள் மற்றும் பகுப்பாய்வுகளுக்கு பிறகு தயாரிக்கப்பட்டது. இந்த வருடாந்த ராசி பலனில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, தொழில், கல்வி, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மற்றும் உங்கள் ஆரோக்கியம் போன்ற அனைத்து முக்கிய தகவல்களையும் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையை இன்னும் பலமானதாகவும் ஆடம்பரமாகவும் மாற்ற முடியும் மற்றும் வரவிருக்கும் கடினமான நேரங்களை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளலாம். இந்த கணிப்பு 2024 ஆண்டில் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கம், அவற்றின் நிலை மற்றும் வெவ்வேறு ராசிகளில் அவற்றின் தாக்கத்தை மனதில் கொண்டு சிறப்பாக கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2024 ஆண்டு கடக ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் வாருங்கள். இது போன்று 2024 ஆண்டிற்குரிய ராசி பலன்களை அறிந்திட எங்களது யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். கடகராசி 2024 கணிப்புகளின்படி ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் 10 வீட்டில் இருந்து தொழில் மற்றும் குடும்பத்திற்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்த உங்களுக்கு உதவுவார். மே 1 பிறகு 11 வீட்டிற்கு செல்வதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். மத விஷயங்களில் உங்களின் ஆர்வம் எழும். ராகு ஆண்டு முழுவதும் உங்கள் 9 வீட்டில் நீடிப்பதால் புனித தலங்களுக்கு செல்லவும் சிறப்பு நதிகளில் நீராடவும் வாய்ப்பு கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். இந்த வருடம் பயணங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் 5 வீட்டில் அமர்வார்கள். இதன் விளைவாக இந்த நேரம் காதல் மற்றும் நிதி அடிப்படையில் சாதகமாக இருக்கும். 6 வீட்டில் சூரியனும் செவ்வாயும், 8 வீட்டில் சனியும் இருப்பதால் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாகவும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். 2024 ஆண்டின் ஆரம்பம் காதல் விவகாரங்களில் அழகை கொண்டு வரும். புதன், சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் காதல் வீட்டில் நிலைத்திருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய ஆற்றல் அதிகரிக்கும். உங்கள் உறவு மிகவும் வலுவாக மாறும். இந்த ஆண்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளலாம். தொழில் ரீதியாக ஆண்டின் தொடக்கம் சாதகமாக இருக்கும். சனி 8 வீட்டில் இருந்து 10 வீட்டிற்கு செல்வதால் உங்களுக்கு வேலை அழுத்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் நிலையை வேலையில் முதிர்ச்சியடைய செய்வீர்கள். திடீரென்று நீங்கள் ஒரு பெரிய லாபகரமான பதவியின் பலனை பெறலாம், அதாவது பதவி உயர்வு. மே 1 தேதி குரு 11 வீட்டில் நுழையும் போது நீங்கள் மூத்த அதிகாரிகளுடன் சிறந்த உறவை பெறுவீர்கள். இது உங்கள் வேலையில் அவ்வப்போது உங்களுக்கு நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு ஆண்டின் தொடக்கம் சாதகமாக இருக்கும். புதன் மற்றும் சுக்கிரனின் தாக்கம் மற்றும் குருவின் சிறப்பு அம்சம் 2 மற்றும் 4 வீட்டில் இருப்பதால் நீங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட முடியும். மே, ஆகஸ்ட் மற்றும் நவம்பர், டிசம்பர் மாதங்கள் உங்களுக்கு சிறந்த காலமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். ஆண்டின் தொடக்கத்தில் குடும்ப வாழ்க்கை சாதகமாக இருக்கும். குரு பகவான் அருளால் குடும்ப பெரியவர்களின் ஆதரவை தொடர்ந்து பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். ஆனால் தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தந்தையின் உடல்நிலையில் அக்கறை காட்டுங்கள். ஏப்ரல் 23 முதல் ஜூன் 1 வரை சிறப்பு கவனம் செலுத்துங்கள். வருடத்தின் தொடக்கத்தில் திருமண வாழ்வில் சற்று பதற்றம் ஏற்படும். என்றாலும் ஆண்டின் நடுப்பகுதி சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்தின் பார்வையில் நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் எந்த ஒரு உடல் பிரச்சனையையும் புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும். இது போன்று 2024 ஆண்டிற்குரிய ராசி பலன்களை அறிந்திட எங்களது யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.